வணக்கம். ஓட்டுநர் உரிமம், வாகன பதிவு தொடர்பான எல்லா சேவைகளுமே இனிமேல் ஆன்லைன் மூலமாகவே நம்ம பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகம் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. இதன் மூலமாக ஆதார் மூலமாக வந்துட்டு ஓட்டுநர் உரிமம் புதுப்பித்தல், மாற்று வாகன பதிவின் சான்றிதழ் உள்ளிட்ட சேவைகளையும் ஆர்டிஓ அலுவலகத்திற்கு செல்லாமல் நம்ம ஆன்லைன்லேயே செஞ்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஆன்லைன் மூலமாக நம்ம பெறக்கூடிய 18 சேவைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா LLR பழகுனர் உரிமம், ரெண்டாவது ஓட்டுநர் உரிமம் புதுப்பிப்பு, மூணாவது டூப்ளிகேட் டிரைவிங் லைசன்ஸ், ஃபோர்த் ஒன் ஓட்டுநர் உரிமம் RCC புக்கில் முகவரி மாற்றுதல், அஞ்சாவது சர்வதேச அளவில் ஓட்டுநர் உரிமைக்கு அனுமதி, ஆறாவது வாகன உரிமத்தை ஒப்படைத்தல், ஏழாவது வாகனத்துக்கு தற்காலிகமாக பதிவெண் பெற விண்ணப்பித்தல், எட்டாவது முழுமையாக கட்டப்பட்ட வாகனத்துக்கு பதிவெண் பெற விண்ணப்பித்தல், ஒன்பதாவது வாகனத்துக்கு டூப்ளிகேட் பதிவெண் பெற விண்ணப்பித்தல், பத்தாவது NOC சான்றிதழ் பெற விண்ணப்பித்தல், பதினொன்னாவது வாகனத்தின் உரிமையாளரை மாற்றுவதற்கு விண்ணப்பித்தல், பன்னெண்டாவது வாகன RCC புத்தகத்தில் முகவரியை மாற்றுவது குறித்து விண்ணப்பித்தல், பதிமூணாவது அங்கீகரிக்கப்பட்ட ஓட்டுநர் பயிற்சி பள்ளியில் பயிற்சி பெற விண்ணப்பித்தல் பதிவு செய்தல், பதினாலாவது உயர் அதிகாரிகளுக்கு வாகனத்தை பயன்படுத்தும் பதிவு செய்ய விண்ணப்பித்தல், பதினஞ்சாவது வாகனத்தை வாடகைக்கு எடுப்பது தொடர்பான ஒப்பந்தத்தை பதிவு செய்தல், பதினாறாவது வாகனங்களை வாடகைக்கு எடுக்க காலம் முடிந்த பின் ஒப்பந்தத்தை ரத்து செய்தல், பதினேழாவது வாகனத்தின் உரிமத்தை மாற்றுவது குறித்து விண்ணப்பித்தல், பதினெட்டாவது தூதரக அதிகாரிகளை பயன்படுத்தும் வாகனங்களுக்கு புதிய வாகன பதிவெண் பெற விண்ணப்பித்தல். இந்த சேவைகளை எல்லாத்தையுமே நம்ம ஆன்லைன் மூலமாகவே பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க.